இன்றைக்கி நிறைய விஷயங்கள், ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளை நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவை திரு பண்டித் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரிங்க. நிறைய வித்தியாசமான தலைப்புகள், ஜோதிடத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள், நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்போ அந்த சொத்து வாங்குறதுக்கான காலம் இது, அது எப்போ வாங்கினா சொத்து மதிப்பு உயரும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரங்கிறது அது ஒரு கான்செப்ட். அதாவது அவங்க வாங்குறதுக்கான சூழல் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு டிரான்சிட்லேயோ அவங்களுடைய புத்திநாதனை ஏதோ ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கு அவங்க பரிகாரம் செஞ்சுட்டு தான் வாங்கணும். இல்லைன்னா வாங்கினா சிக்கலாகும். இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, நாலாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எட்டில் இருக்குது. அப்போ அவர் ஜாதகத்தில் இப்போ அது நாலு கூட எட்டாம் இடத்துல இருக்கார். இது எத்தனாவது சொத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். முதல் சொத்துங்கிறது நாலாம் இடம். சொத்துக்கு தம்பின்னு ஒரு கதையில இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க, நிலைமடத்தில் என்னாச்சு இந்த சொத்துக்கு ஒரு தம்பி இருக்கோ அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பழக்கம், அது ஒரு வழக்கு மொழி எங்கள் ஊர் பக்கம். நாலாம் இடங்கிறது சொத்து, அதுக்கு மூணாம் இடங்கிறது ரெண்டாவது சொத்து, அதுக்கு மூணாம் இடங்கிறது உங்களுக்கு மூணாவது சொத்து, அதுக்கு ரெண்டு மூணாம் இடங்கிறது நாலாவது சொத்து, நாலுக்கு நாலு அது எட்டாம் இடம். இப்போ நாலாம் இடங்கிறது சொத்து, நாலு அஞ்சு ஆறாம் இடங்கிறது அதுக்கு இளைய சொத்தான். அதுக்கு வந்து தம்பின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சொத்துக்கு ஒரு தம்பி இருக்கான்னு அது எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ நாலு அஞ்சு ஆறு இது வந்து ரெண்டாவது சொத்து. நாலு கெட்டுப்போச்சு, அப்போ ஒரு சொத்து வாங்கி விரையம் பண்ணியாச்சு. வாங்கணுன்னே சொத்து வாங்காதே சொல்லிடக்கூடாது. அப்போ ஏற்கனவே நாலாம் இடம் கெட்டுப்போச்சு, ஒரு சொத்து அவுட்டு. இப்போ ஆறாம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஜோதிடருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாங்கினோடனே மடமடன்னு சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு வயசு என்ன? இப்போ உதாரணமாக ஜாதகம் கொடுப்பாங்க, குழந்தைக்கு வயசு, அப்போ குழந்தை படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்போம். அவங்க கேட்பாங்க குழந்தைக்கு படிப்பு எப்படி இருக்கணும், குழந்தைக்கு வயசு என்னன்னு முதல்ல கேட்கணும். கண்டிப்பாக அவங்க வயசு தெரியாமல் சொல்லக்கூடாது. இல்லை எடுத்தோடனே குழந்தை குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? அது மூணு வயசு குழந்தை, அதுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? அதுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? கண்டிப்பாக அவங்க வயசு என்னன்னு கேட்கணுமா இல்லையா? அவங்க வயசு என்ன? ஏன்னா சில பேர் ஐம்பது வயசுல டெஸ்ட் டியூப் மூலமா அல்லது உங்களுக்கு ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றிருப்பாங்க. ஜாதகருக்கு ஐம்பது வயசு அந்த கட்டம் மட்டும் நமக்கு தெரியும். ஆனா இப்ப நம்ம நடப்பை வச்சுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் இவர் லேட்டாக குழந்தை பார்த்துருக்காருன்னு. அப்போ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அவர் வயசு என்ன, அந்த குழந்தைக்கு வயசு என்ன, அதை கேட்டு ஓ குழந்தைக்கு வயசு, அப்புறம் பார்த்தோம்னா அது லேட்டாக கல்யாணம் முடிச்சு லேட்டாக குழந்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். அல்லது டெஸ்ட் பே மூலமாக குழந்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். அப்போ அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கினோடனே நாலாம் இடம் சார் வீடு வாங்க வாங்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே நாலாம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். சார் ஏற்கனவே வாங்கி விரையமாச்சா சார்? ஆமாம் சார், ஏற்கனவே வாங்கி விரையமாயாச்சு. அப்போ அந்த நாலாம் அதிபதியை கழட்டி விட்ற வேண்டியதான். அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு, ஆறு கூடையவர் நல்லா இருக்காரு, ஆறு கூடையவர் நல்லா இருக்காரு. அவருடைய ஜாதகப்படி செவ்வாய் உட்கார்ந்த வீட்டுக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்காரா, செவ்வாய்க்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்காரா, அந்த நாளுக்கு பத்து பதினொன்று நல்லா இருக்கா, செவ்வாய் உட்கார்ந்த வீட்டுக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்காரா, அந்த நாலாம் அதிபதிக்கு பத்து பதினொன்று, பத்துங்கிறது ஜீவனம். அந்த சொத்தின் மூலம் நான் ஜீவனம் செய்ய முடியுமா? அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லாபம் கிடைக்குமா? சோதனத்துல இவ்வளவு ரூட் இருக்கு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு உயர்வு இருக்கா? ஒரு சொத்து வாங்கினா வளரணும்ல. கண்டிப்பா வாங்கி அதுல உண்டு போட்டு, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கிணத்து கடவுள உண்டு சொத்தை உண்டு காசை போட்டு விக்க முடியாம தெரியறாரு. ஒருத்தர் கொடைக்கானல பாதை இல்லாத இடத்துல உண்டு சொத்து வாங்கியிருக்காரு, எப்படி விற்பாரு சார்? பாதையா இல்லைங்க, கம்மி ரேட்டுக்கு வருது அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்கிட்டாரு. இப்ப அதுக்கு விற்க முடியல, பாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது கொடுப்பாங்கல்ல, அது எப்படி கொடுப்பாங்க சார்? நீங்க இடம் வச்சிருக்கீங்க, எனக்கு பின்னாடி ஒரு சொத்து இருக்கு, எனக்கு ஒரு இருபது அடி தடம் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டா கொடுப்பீங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். அது எப்படி நல்லா இருக்க இடத்த கட் பண்ணி கொடுப்பீங்களா? உங்களுக்கு அது ஈசானியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அது வடகிழக்கு பகுதி எப்படி கொடுப்பீங்க? ஒருத்தர் அப்படி வடகிழக்கு பகுதியே தானம் கொடுத்துருக்காரு. வடகிழக்கு பகுதி சார், வடகிழக்கு பகுதி விற்கலாமா சார்? அந்த வடகிழக்கு பகுதி வித்ததுக்கு அப்புறம் தான் அவர் டவுனு. அவர் வாங்கினவர் அவர் டாப்புக்கு போயிட்டாரு. லாஜிக் நிறையா இருக்கு. அப்போ இவங்க அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட்டாக இருக்கா?
இப்போ நாலாம் இடம் ஒரு சொத்து விரையும், அதுக்கு நாலு அஞ்சு ஆறு, அதுக்கு மூணாம் பாவகம் நல்லா இருக்கா? ஏன்னா மூணாம் இடம் தான் பத்திர பதிவு, மூணாம் இடம் தான் டாக்குமெண்ட். நாலுக்கு நாலையும் எடுக்கலாம், நாலுக்கு மூணையும் எடுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு அதுக்கு உபஜயஸ்தானம் நல்லா இருக்கா? சரி நல்லா இருக்கு சார். இந்த காலகட்டங்களில் அந்த கிழமைநாதன் யார்? இப்போ அவங்களுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ இல்லாம அந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அவங்க அந்த 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 திசையோ புத்தியோ வராம அந்த கேள்வியே வராது. எல்லா நாளும் விடுவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்குமா நம்ம? இப்போ உங்க ஏஜுக்கு எப்படி இருக்கும் திருமணம், ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அந்த தான் இது காலதேச வர்த்தமானம்னு அதுக்கு பேரு. இப்போ உங்ககிட்ட வந்து நான் பழைய பஞ்சாங்கத்தை பத்தி பேசினா கடுப்பயிர்வையில இல்லையா? உங்களுக்கு வந்து இப்போ இளைய தளபதி ஆக்டர் விஜய் அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நான் உணர்ந்து அந்த காலத்தில் மந்திரி குமாரி படத்தில் வில்லனை நடிச்சவரை பற்றி உங்ககிட்ட பேசினா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காது? எத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் வயசான காலத்தில் சொல்லுவீங்க. அந்த காலத்துக்கு மாதிரி சூழல். அப்போ அவங்க ஜாதகத்தில் அது சப்போர்ட் இருந்தா சரி, எந்த இடத்துல வாங்க போகிறீங்க, எந்த இடத்துல வாங்கினா அது வளர்ச்சி அடையும், அதை பார்த்துட்டே அவங்க வாங்கணும். அதை பார்க்காம வாங்கக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, எனக்கு லக்னத்தில் சுக்கரன், இந்த சுக்கரன் போய் கேதுவத்தோடும், சுக்கரன் போய் கேதுவத்தோடும், மிதுன வீட்டை கடந்து வந்து தான் கேதுவத்தோடும், கேதுவும் மிதுன வீட்டை கடந்து தான் ரிஷபத்தை தொடும். அப்போ பெயர்கள் ஆள்கிறது. உதாரணமாக ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், சார் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் உட்காந்த செவ்வாய் சந்திரனை பார்வை செய்கிறது, சந்திரனை பார்வை செய்கிறது, சந்திரன் தண்ணி, சந்திரன் தண்ணி, செவ்வாய் காரம், சந்திர எட்டுக்குடையரும் பார்க்குறாரு. அப்போ காரமடை பகுதியில் நீங்கள் சொத்து வாங்கலாமா? வாங்கலாம். ஏன்னா அவரே லாபாதிபதி, ஏற்கனவே உன்னை இழந்துட்டார், புதுசாக வாங்கலாம். செவ்வாய் காரம், சந்திரன் தண்ணி, காரமடை, அதில் லாபாதிபதி ஏற்கனவே சொத்தை இழந்ததுனால வாங்கலாம். முத சொத்து அங்கே வாங்கினா சிக்கல். முத சொத்து அங்கே வாங்கிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். முதல்ல அந்த ஏரியா, அந்த உங்க ஜாதகத்தில் கூடிய கிரக சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் இந்த ஏரியாவில் வாங்கலாமா. அவங்க ஜாதகப்படி அந்த ஏரியாவில் போய் கஷ்டப்படணுங்கிறது விதி. இந்த இடத்துல கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி. சரி, இப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? விற்கிறதான் பரிகாரம். இடத்தை விற்கிறதா? அந்த இடத்தை விற்கிறதான் பரிகாரம். ஓகே ஓகே. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தடாகம் ரோட்லேயே வாங்கிட்டார். தடாகம் ரோட்டில் அங்கே ஒரு நஞ்சுண்டாபுரம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஏரியாவில் சொத்து வாங்கிட்டார். அந்த ஏரியா கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதி. அடுத்து போனாச்சுன்னா அப்படியே மலை ஏறி கேரளாக்குள்ளே தான் போகணும், ஆனை கட்டி அப்படி தான் போயாகணும். அங்கே போய் வாங்கியிருக்காரு. அவர் ஜாதகப்படி தடாகம் ரோட்டில் அங்கே ஒரு நஞ்சுண்டாபுரம்னு இருக்குது, அந்த ஏரியாவில் போய் அதை ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார். அப்போ நான் நஞ்சுண்டாவரங்கவும் கோயம்புத்தூரில் இந்த ராமநாதபுரம் ஏரியாவிலே ஒரு நஞ்சுண்டாவரம் இருக்குது, அந்த ஏரியாவா சார்ன்னு. அந்த ஏரியாவில் சார் இது தடாக நஞ்சுண்டாவரம் சார், இங்கே வாங்கவே கூடாது சார், நீங்கள் ஏன் சார் அங்கே போய் வாங்கினீங்க? அது விற்கிறது கஷ்டமே சார். ஆனால் அந்த பேருக்கான கிரகம், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் ஆழகால விஷம் உண்ட நடராஜருடைய நட்சத்திரம், அதில் போய் அவருக்கு செவ்வாய் சம்மந்தப்படுது. அப்போ நஞ்சு உண்டபுரம் அங்கே போய் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, தனுசு தான் வரம் புறம், மிதுனத்துக்கு ஆப்போசிட்டு தனுசு, அங்கே போய் வாங்கிட்டார். நான் இந்த நஞ்சுண்டாவர ரோடுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அவர் சொல்கிறது தடாகம் ரோடு நஞ்சுண்டாவர ரோடு சார். இது கொண்டு கூடுமான வரைக்கும் அதை விற்கிறதுக்கான என்னென்ன பரிகாரம் அதெல்லாம் செஞ்சு இது பண்ணுங்கள் சார், சேலாயிருன்னு சொல்லி அப்போ அந்த இடத்த விற்றுட்டு, அதுக்கப்புறம் அவர் எங்கே வாங்குறாரு, எங்கே வாங்கலாம், விற்றாச்சு திருப்பி எங்கே வாங்கலாம்னு கேட்குறக்கா வர்றாரு. சார் எங்கே வாங்கலான்னு, பெரிய நாயக்கன் பாளையம் அங்கே வாங்குங்க, மேட்பாளைய ரோட்டில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் வாங்குங்க. ஏன்னா அவருடைய ஜாதகப்படி லாபாதிபதி நாலாம் லாபாதிபதி ரெண்டாம் அதிபதி காரக கிரகமான செவ்வாய்க்கு எல்லாமே வலுத்து உட்காந்துருக்கு, பலமாக இருக்குது. அது வந்து ராகேது தொடர்பில் இருக்குது. அந்த அந்த கிரகம் போய் சூரியன் சாரான், சூரிய ராகு தான் தெலுங்கு. எமி எமி சூசண்டான்னு கேட்கணும். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் யார்? நாயுடு சமூக மக்கள். அப்போ நான் சொல்ல பெரிய நாயக்கம்பாளையத்தில் போய் வாங்குங்க, அந்த லேண்டு மதிப்பு உயரும். இன்னொன்று அந்த ஏரியா இயற்கையாகவே உயரும். இவர் ஜாதகப்படி அங்கே போனால் அவர் டெவலப் ஆவார். ஓகே ஓகே. இவர் ஜாதகப்படி அங்கே போனால் டெவலப் ஆவார். அதே மாதிரி இங்கே நம்ம சென்னையில் நிறையா அது மாதிரி கேட்டிருக்கிறேன். சென்னையில் அது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். சென்னையில் வந்து உதாரணமாக சொன்னால் நம்ம கண்டிகைன்னு வரும், மிதுனம் தான் கண்டிகைக்கான இடம். கண்டிகை கண்டிகை பக்கத்தில் அங்கே போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கானா? ஆமாம், போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு சார். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிக்கலாம்? ஆமாம் சார், கல்யாணம் பண்ணேன்.
வேலைக்கு போகிற மனைவி வந்துச்சா? ஆமாம் சார், வேலைக்கு போகிற மனைவி வந்துச்சு. சரி, அப்ராடு போனீங்களா? ஆமாம், அப்ராடு போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு சொத்து வாங்கினீங்களா? ஆமாம் சார், இன்னொரு சொத்து வாங்கினேன். அந்த டிரான்சிட்டும் அவங்க பெர்த்து சார்ட்டும் அவங்களா அதையாக இழுத்துட்டு போகும், ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போகும். அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு நம்ம அதை தீர்மானிக்கலாம், இது இந்த இடத்துல வாங்கணும் வாங்கக்கூடாது. சில லொக்கேஷன் நமக்கு தெரியாது, சென்னையில் எல்லா இடமும் நம்ம சொல்லிட முடியுமா? அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா படாளத்தில் போய் வாங்கியிருக்கேன் சார்னார். படாளம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து படாளம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மூணு ஆறு தான் படாளம். அவர் ஜாதகத்தில் அங்கே இருக்குது, மூணு ஆறும் சேர்ந்து அவர் ஜாதகத்தில் லாப வீட்டில் இருக்குது, நாலு கூட இன்னும் தொடர்பு. படாளம் போனதுக்கப்புறம் இன்னொரு சொத்து வாங்கினீங்களா சார்? ஆமாங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், புதனோட நட்சத்திரம் புதனோட வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும், கன்னி வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும், கன்னி வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும், அதுக்கு ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரம் பலம், அதுக்கடுத்து செவ்வாய் பலம். அவர் ஜாதகம் வாங்கினோடனே சார், சிங்கப்பெருமாள் கோயிலில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம், சூரியன் சிங்கம் புதன் பெருமாள், சிங்கப்பெருமாள் கோயில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் வரிசையாக நிறைய டெவலப் பண்ணிங்களா சார்? ஆமாம் சார், அதுக்கப்புறம் நான் பயங்கர டெவலப் சார்ங்கிறாரு. எல்லாமே அவங்களுக்கு அந்த எல்லாமே வளர்ச்சியை தரும். முதல்ல தசா புக்தி அந்தரம் எல்லாம் சப்போர்ட் இருக்கணும், கோச்சாரமும் அனுமதிக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி சார். நாலு குடையன் கொடுத்து சூரியன் தாலே வளர்ச்சி சார். நாலு குடையன் கொடுத்து சூரியன் சுக்கரன் குரு புதன் இந்த மாதிரி சுபர்கள் இருந்துருச்சுன்னா, நாலு கட்டம் தள்ளி வரிசையா சுபர் இருக்குன்னா அவங்க சொத்து வாங்கினதுக்கப்புறம் பெரிய டெவலப் சார், பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. நாலாம்னா சொத்து சார், அதுக்கடுத்து வரிசையா சுபர் இருந்தா பயங்கரமான வளர்ச்சி சார். கண்டிப்பா அப்படிலாம் இருக்கு. சரிங்க சார். சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப அருமையா சொல்லி மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வித்தியாசமான கருத்துக்களோடும் நல்ல செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.